புருஷன் மொத்தம் ரெண்டு விதம். வாயில வசம்ப வச்சு தேய்க்க. எனக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது. பத்து மணிக்கெல்லாம் எனக்கு கையில காசு வந்தாகணும். நீ கையில கூட நீ முகத்தை பத்தி கூட தர வேண்டாம். எனக்கு அக்கௌண்ட்ல காசை போட்டு விட்டு சொல்லிட்டு நானு. தரி அந்த கிளாஸோட விலை என்ன தெரியுமா உனக்கு? கிளாஸோட விலை என்ன தெரியுமா? உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தா உனக்கு வழி தெரிஞ்சிருக்கும். இல்ல நீ வேலைக்கு போயிருந்தா உனக்கு வழி தெரிஞ்சிருக்கும். நான் இல்ல இங்க வேற ஒரு சித்தி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அந்த கிளாஸோட விலை தெரியுமா உனக்கு? அறிவுக்கு நம்மள அறிவு இல்லைன்னு இதோட லாப் குடும்பம் நடத்தாம இந்த கடவுள் இந்த இடத்துல எனக்கு எழுதி வச்சிருக்கிறாரே. கரண்ட் பில் கட்டிரு. இந்த பால் கரண்ட கொடுத்துரு. ஏங்க நான் உங்கள்ட்ட போன மாசமே ஒரு 200 ரூபாய் கேட்டேன். 200 ரூபாயா? எதுக்கு 200 ரூபாய் உனக்கு? என்னங்க போன மாசமே சொன்னேன்ல கொஞ்சம் தேவைகள் இருக்கு எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட ஓடிக்கிட்டு இருக்க முடியல. ஒரு 200 ரூபாய் இருந்தா தாங்க நான் என்னோட செலவு. ஏய் வீட்டுக்கு பாலுல இருந்து ஏ டு இசட் எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். உப்புல இருந்து கற்பூரம் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி போட்டுறேன். வீட்டுல வாங்கி போட்டுறல. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துறேன்ல. மூஞ்சி மோரையும் சரியா? அது என்னுடைய விருப்பம். வீட்டுல உட்காந்துட்டு திங்கிறீல அத மட்டும் பாரு. திங்கி போய் உட்காந்துதான் இருப்பாங்க. நின்றுட்டா திரும்பாங்க. திங்கிறேன் உட்காந்து திங்கிறேன் நாளை நேரத்து வேணா திங்கி போது நின்றுகிட்டு திங்கிறேன். A few moments later. ஹேய் என்ன படுக்க வந்துட்ட? ஏங்க வேற யார் வர்றாங்களா? இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இருக்காது. குடிக்க தண்ணி கொண்டு சொம்பள வைக்கிட்டு போய் எங்க அது? இல்ல டெய்லி தண்ணி எடுத்து வச்சு சும்மா தானே வெளியில ஊத்தி எறியறா. அதான் இன்னைக்கு எடுக்க வேண்டாமேன்னு நினைச்சேன். அத நீதான் முடிவு பண்ணணுமா? இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. ஒப்ப வீட்டுல இருந்த தண்ணி கொண்டு வர தண்ணி வெறி நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தண்ணிய கூட எங்க அப்பா வீட்டுல இருந்தே கொண்டு வரணுமா? இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இருக்காது. தண்ணி எடுத்து வா. குடிக்கிறேன் குடிக்கிறது என்னோட விருப்பம். தண்ணி கொண்டு வைக்கணும்னா தலைமாட்டுல தண்ணி இருக்கணும். எனக்கும் இவரோட சேர்ந்து ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட இவர்கிட்ட பொழுதனைக்கு உட்காந்து திங்கிறேன் உட்காந்து திங்கிறேங்கிற பேரே வாங்க மாட்டேன். ஒரு வேலைக்கு போகாதனால என்ன பேச்சு பேசுறாரு? வீட்டில் பார்க்குற வேலையெல்லாம் வேலையா தெரியல போல. ஒரு நாளைக்கு நான் முடியலன்னு படுத்துக்கிட்டாதே இவங்க நாறுவாங்க நாரி. இவர் சரி சோறு பொங்கி போட்டு துணியெல்லாம் துவைக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளை வச்சா கூட மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அந்த 15,000 ரூபாய் கூட நான் பெறமாட்டேன்னா வீட்டில் இருக்கேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணு இல்ல ஏங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க?
தினம் ராத்திரி படுக்கும் போதெல்லாம் நல்லா கல 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 கலன்னு இருக்குது. விட்டிய காலையில எந்திரிச்சாலே உடம்பெல்லாம் வலிக்குதே. ஓ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் அந்த கட்டில் தான் காரணம். ஓ நோ, கட்டில் இல்லையா? நீ கட்டிலவதே காரணம். பகலில நீ படுத்துற பாட்டுக்கு ராத்திரில உனக்கு கொடுத்தாத்தே எனக்கு திருப்தியா இருக்கு. தூங்கிட்டார. நம்ம வேலையை நீ ஆரம்பிச்சிட வேண்டியதே. அங்கிட்டு உருளாம பாடுறி.